சென்னை சேலம் எட்டு வழி விரைவுச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு வெளியிட்ட அறிவிக்கை செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக இந்த அறிவிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ஏ எம் கான்வில்கர் தலைமையிலான அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து புதிய அறிவிக்கையை வெளியிட்டு நிலங்களை கையகப்படுத்தலாம் என்று அனுமதி அளித்தது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நிலம் உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனா்.